வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட்ஸ் என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு வரும் பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட்டு செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து வந்துடும் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜான் தேர்ட்டீன்த் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டியில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பைக்கால் வந்திருக்கு ஸோ பைக்கால் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபைவ் தேர்ட்டியில் வந்த பைக்கால் ஃபைவ் ஃபிஃப்டியில் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ இது டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து வரும் ஸோ இப்போ எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து இது டார்கெட்ஸ் வந்து ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் நல்ல ஸ்பீட் இருக்குது நல்ல மூமெண்ட் வந்து மார்க்கெட்டால் ஓப்பனிங்கில் கொடுக்க முடியும் ஸோ அதனால் ஓப்பனிங்கில் எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸியாகவே வந்து ரீச் ஆக அதிக சான்சஸ் வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ ஓப்பனிங்கில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படி மூவ் பண்ணும் அதை பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து இதனுடைய மூமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கு ட்ரேடிங் ஈஸியாக இருக்குமான் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த லைவ் வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ரீச் ஆயிடுச்சு டார்கெட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் லெவன் தான் ஒரு டென் மோர் பாயிண்ட்ஸு ஸோ இப்போ பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து சிக்ஸ் லெவன் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கேண்டில் வந்து நல்லா பாசிட்டிவாக தான் இருக்குது ஓப்பனிங் கேண்டில் வந்து கேப் அப் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே கொடுத்துச்சு ஸோ அதனால் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கேண்டில் தான் வந்து ஃபினிஷ் ஆச்சு ஏன்னா மூவமெண்ட் வந்து கொஞ்சம் வந்து மேலே கேப்அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மூவமெண்ட் வந்து இது பண்ணுச்சு ஸோ இது வந்து இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதுன்ட்டு ஃபஸ்ட்டாக ரெட் வந்து சிக்ஸ் லெவன் அதை ரீச் பண்ண எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி இப்போ பை பண்ணலான்னா க்ரீன் கலர்லையும் செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து இது காட்டும் ஸோ உங்களுக்கு ட்ரெண்டு பார்க்கும்போது கன்ஃபியூஷன் இருக்காது என்ட்ரி எடுக்கிறக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகவே வந்து புரியும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அடுத்து பிரேக் அவுட்ஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து அடுத்து என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு மூவ் பண்ணலாம் பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு அதனுடைய ஃபாலோ அப் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் கேண்டில் வந்து சம்டைம்ஸ் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஃபாலோ அப் ஆறாது அதனால் நம்ம எப்பவுமே கொஞ்சம் பிரேக் அவுட் வந்தோன்னே கூட என்ட்ரி எடுங்கன்னு கூட நம்ம நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் ஃபார்ம் வந்துச்சு அதுக்கப்புறம் மேலே தான் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து ரீச் ஆகுதான்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஒரு சின்ன டவுன் டவுனுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி கொடுத்துக்கிட்டே வருது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டி போல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்துருச்சு ஸோ இப்போ டார்கெட் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பனான ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் ஒன் கிட்டே வந்துச்சு இப்போ நைன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஒன் கிட்டக்க ட்ரேட் ஆகிக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன் வந்து டச் ஆயிடுச்சு ஸோ டார்கெட் ஒன்னையும் வந்து பேங்க் நிஃப்டி வந்து தாண்டிடுச்சு டார்கெட் ஒன் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் ரைசிங்கில் ஏறிட்டே இருந்துச்சு ஏறினது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ செவன் சிக்ஸ்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைசிங் கொடுத்துச்சு ஸோ தொடர்ந்து பயிங் ட்ரெண்டில் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆச்சு நைன் ஃபார்ட்டி வரைக்கும் அதனுடைய மூவமெண்ட் வந்து பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அது அப்படியே தொடர்ந்து கிரீன் ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்டாக இருந்தது அடுத்து செல்லிங் ட்ரெண்டாக மாறிச்சு தேர்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டில் செல்லிங் ட்ரெண்டாக மாறிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டுவெண்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்குச்சு ஸோ அது டென் தேர்ட்டி ஃபைவ் போல் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் ட்வெண்ட்டி ரேஞ்சில் தான் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர் என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் என்ன பாயிண்ட்டில் விற்கலாம் டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகும் ஸோ இது உங்களுக்கு பார்த்தோன்னே சிம்பிளாக ஈஸியாகவே வந்து புரியும் ட்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு தேவையான லைவ் மார்க்கெட்ஸில் ஓன் கால்ஸை நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இதனுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ